வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அதுவுமா நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு பெரிய அப்டேட் கொடுத்திருக்காரு. அதே நேரத்துல அதே அவருக்கு திரும்பி அடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல பாக்கலாம். நடிகர் சூர்யா அவர்கள் தயாரிச்சு நடிச்ச சுரரி போற்று அப்படின்ற படம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த படம் வந்து இப்ப இருக்கிற நோய் தொற்றுனால வெளிவராம தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இப்படி இருக்கிற பட்சத்துல சுரரி போற்று படம் வந்து அக்டோபர் 2 ரிலீஸ் ஆகும், அதுவும் ஓடிடில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நடிகர் சூர்யா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பிசினஸ்ல இருந்து வர பணத்துல கிட்டத்தட்ட 5 கோடி வரைக்கும் இந்த படத்துக்காக உழைச்சா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கொடுக்க போறதா சொல்லியிருக்காரு. இது வந்துட்டு சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷமான செய்தினே சொல்லலாம். ஆனா இதுக்கு எதிர்வினையா இன்னொரு பிரச்சனையும் சூர்யா கிளந்து இருக்கு. இப்படிதான் ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி அவரோட மனைவியான ஜோதிகா நடிச்சு வெளிவந்த பொன்மகள் வந்தாள் அப்படின்ற படம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு தியேட்டர் அசோசியேஷன் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே அவருக்கு பயங்கரமான கண்டனம் தெரிவிச்சாங்க. அவருடைய படங்கள் வந்துட்டு இனிமேலு திரையரங்குல இனிமே வெளியிடப்படாது அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனா இப்போ அதை எதையுமே பொருட்படுத்தாம சூரியரை போற்று படமும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னது இவங்களுக்கு பெரிய கடுப்பேத்தி இருக்கு. இதை பத்தி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, இந்த நோய் தொற்று காலகட்டத்துல எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு பாதிப்புனா அதுல இன்னொருத்தரும் பங்கெடுத்துக்கிறது தான் நியாயம். ஆனா சூர்யா மட்டும் தன்னோட சுயநலத்துக்காக அவருடைய படத்தை மட்டும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றது மொத்த திரையரங்கத்துக்கே பூட்டு போடுற விஷயமா இருக்குது. இதை நம்ம எப்படி அனுமதிக்க முடியும்? ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்திருந்த போது சூர்யா கிட்ட நாங்க பேசினோம். ஆனா இப்போ மறுபடியும் அதே செய்யும் பொழுது எங்களுக்கு அவங்களை புறக்கணிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. அதனால சூர்யா அவர்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல படத்தை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார் அப்படின்னா, நாங்களும் எந்தெந்த நடிகரோட படத்தை எங்களுடைய தியேட்டர்ஸ்ல போடணும் அப்படின்னு எங்களுக்கும் முடிவெடுக்கிற உரிமை இருக்கு. அதனால தியேட்டர்ஸ்ல ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்மை விட்டு தியேட்டர்ஸ்ல அவர் படத்தை ரிலீஸ் பண்ணார் அப்படின்னா ரொம்ப நல்லது, இல்லைன்னா இதுக்கான பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ சூர்யா அவர்களோட முடிவு அவருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமோ அப்படின்ற ஒரு அச்சம் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அல்டிமேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.